எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு சக்தி சமையல் நிகழ்ச்சி நான் புதிய ஒரு டிஷ் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஃபிஷ் அம்புல்தியல், இது சிங்களத்தில் அம்புல்தியால்னு சொல்லுவாங்க, தமிழில் சாடின் மீன் அப்படின்னு சொல்லுவோம். இதை இந்த மீனை இங்கே ஸ்ரீலங்காவில், மற்றது இந்தியாவில் கேரளா, கொச்சின் அந்த மாதிரி இடத்துல ஃபேமஸான மீன். இது மீன் கறி, இது வந்து ட்ரையான ஒரு கறி. இதை செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் சொல்கிறேன். மசாலா கறி பவுடர், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், கொஞ்சம் கடுகு, இஞ்சி பூண்டு, வெங்காயம், ரொம்ப கருவேப்பிலை. இதுதான் இப்போ நான் அதை எப்படி செய்கிறேன்னு செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ மீனை எப்படி நாங்கள் சிறு துண்டுகளாக வெட்டிக்கணும். இப்போ நாங்கள் இந்த தலைப்பாத்து இங்கே ஸ்ரீலங்காவில் சொல்கிற மீனில் செய்கிறோம். இதுக்கு தமிழில் வந்து பாறை மீன். இந்த மீனை வெட்ட போகிறோம். இப்போ நான் சின்ன துண்டுகளாக இப்படி சின்ன துண்டாக வெட்டி இதில் இந்த ஸ்கீன் அவுட் பண்ணுறதுக்கு, தோலை இப்படி அவுட் பண்ணுறது இப்படி ரொம்ப ஈஸி. அதே மாதிரி மற்ற பக்கத்துக்கு இதை பிடிச்சிட்டு இப்படி அவுட் பண்ணிடலாம். இதுக்கு டூனா, அதாவது டூனா மீன் பாவிக்கலாம். இந்த மாதிரி மீனை சின்ன துண்டுகளாக வெட்டிக்கிட்டு சின்னதாக, அதுக்கப்புறம் நல்லா கழுவி எடுக்கணும். இதை இந்த மாதிரி போட்டு இதை நல்லா கழுவி எடுக்கணும். இப்போ சுத்தமாக கழுவி எடுத்த மீனை நாங்கள் இதில் வச்சுட்டு இப்போ நாங்கள் இந்த இன்க்ரீடியன்ஸ் மசாலாவை வறுத்தெடுக்க போகிறோம். இப்போ அடுப்பை ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு, ஒன்றும் ஆயில் எதுவும் போடாத வெத்து, இதில் கொஞ்சம் இது சூடாகிற நேரம் எங்களுக்கு இந்த மசாலாவை இதில் போட்டு, சாதாரண ஒரு நான் இப்போ ஒரு 100-150 கிராம் ஒரு போர்ஷன் போல் எடுத்துருக்கிறேன் மீன். இதுக்கு தேவையான கறி இந்த மசாலா தூள் ஒரு 10 கிராம், அதே அளவு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் அது, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 5 கிராம். இதை போட்டு கொஞ்சம் இதில் லேசாக வறுத்துக்கிறணும். லைட்டாக ஸ்லோ ஃபயரில் இதை வறுக்கணும். வறுத்துட்டு இந்த அடுப்பை இப்படி லைட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மீனை நாங்கள் இதில் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இப்போ மிளகுத்தூள் ஒரு 5 கிராம், கொரக்கா புளி இதுலேயும் ஒரு 10 கிராம் மாதிரி, இதுக்கு கொஞ்சம் புளி வேணும், அதனால் 10 கிராம் மாதிரி நாங்கள் குறைக்கா அப்படி போடுறோம். இதுக்கு 10 கிராம் உப்பு, 6 கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு இந்த மாதிரி சின்னதாக சொப் பண்ணி போட்டுக்கிறோம் நாங்கள். இஞ்சி பூண்டு, வெங்காயம் ஒரு சின்ன துண்டு வெங்காயம் போட்டால் போதும், இதுக்கு நிறைய வெங்காயம் தேவையில்லை. இதையும் இப்படி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு இதை கொஞ்சம் இதோட கலந்து கொள்ளணும் மீனோட சேர்த்து, இந்த குறுக்கா பிளி இதெல்லாம் சேர்ந்துபடி இதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி வேக விடணும். ஸ்டவ் எரியுது, இதை கொஞ்சம் இப்படி வேக விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ட்ரையாக இதை சமைச்சா சரி. இந்த மசாலாவை நாங்கள் ஏன் முதல்ல வறுத்தோம்னு சொன்னால், இதில் உள்ள பச்சை வடைகள்லாம் போயிட்டு இது கொஞ்சம் நல்லா இது வர்றதுக்காகத்தான் நாங்கள் இதை வறுத்தெடுத்தோம். மற்றது இந்த அம்புல்தியால்னு சொல்கிறது மீன் அதிகமாக இருக்கிற நேரத்தில் வாங்கி ஒரு மாதத்துக்கு கூட செய்து வச்சுக்கலாம். இது இங்கே அம்புல்தியால்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் இதை மீன் வத்தல் சொல்கிறது, இதில் வத்தல் மீன்னு சொல்லி இதில் நாங்கள் எந்த விதமான மீனையும் போட்டுக்கலாம். சின்ன மீன், பெரிய மீன் அதுகளை போட்டுக்கலாம். போல்லோன்று இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்குது போல்லோன்னு சொல்லி அந்த மீன் போடலாம். பாறை மீன், டூனா இந்த மாதிரி மீன்களை போட்டுக்கலாம்.
இப்போ இது நல்லா ட்ரை ஆகிக்கிட்டு வெந்துட்டு வருது. இதுக்கு ஆயில் அதிகம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இது இந்த மசாலாவிலே வெந்துடும். மாசி மீன்னு சொல்கிறது டூனா பிஸுக்கு தமிழில், அந்த மாசி மீன் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் இந்த அம்புத்தியாளுங்கிற சாடின் மீன், தமிழில் சாடி மீன்னு சொல்லுவாங்க. இது கேரளாவில் சாடி மீன்னு சொல்லுவாங்க. இந்த கறியை இப்படி நல்லா ட்ரையாக இப்படி செய்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது சரியாக வந்துடும். இன்னும் கொஞ்சம் தண்ணியை வெத்தி வேக விடணும். ஏன்னா இது நாங்கள் ட்ரையான மசாலாவில் வேக விட்டதுனால இது உள்ளே தண்ணி பூந்து வேகிறதுக்கு இதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். இப்போ இந்த இது வெந்துட்டுருக்கு. இப்போ இந்த மீன் வெந்துட்டுருக்கு. இதில் எங்களுக்கு சாப்பிடலாம், சோறோடு சாப்பிடலாம். இது மீன் நாளைக்கு வச்சுக்கிட்டு இப்போ நிறைய இது இங்கே ஸ்ரீலங்காவில் வயல் வேலை செய்கிறவங்க அந்த இது ஆரம்பித்ததே அந்த மாதிரி. இதுக்கு தான் வயல் வேலை தோட்ட வேலைகளுக்கு போகிறவங்க ஒரு மாதத்துக்கு ஒருக்கா செய்து வச்சுக்கிட்டு இதை சட்டியில் கொண்டு போய்ட்டு தோட்டத்துலேயும் அங்கேயே வச்சுக்குவாங்க. வச்சுட்டு தேவையான நேரம் இதில் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றதுக்கு தான் இதை செய்தது. இது வந்து தமிழில் ஊறுகாய் மாதிரி செமன். இப்போ இது ஆங்கிலத்தில் நாங்கள் செமன் சொல்லி செய்ததே தான். இங்கே நம்ம நாட்டில் இதுக்கு புளி அது இதெல்லாம் போட்டு நாங்கள் அப்போ வெளிநாட்டில் நாங்கள் வினாக்கிரி சிட்ரிக் அசிட் அதெல்லாம் போட்டு செய்கிறத, உப்பு அதெல்லாம் போட்டு செய்கிறத இங்கே சாடின் மாதிரி செய்து நேரடியாகவே இதை சாப்பிடலாம். சோறு புட்டு இந்த பால் சோர் அது மாதிரி இதுக்கு தான் இதை நிறைய சாப்பிடுவாங்க சிங்களைஸ். இப்போ இது நல்லா ட்ரையாக வந்துடுச்சு. இந்த மாதிரி நேரத்தில் எங்களுக்கு டிஷ் அவுட் பண்ணலை. அதை இப்போ நான் இதை டிஷ் அவுட் பண்ண போகிறேன். இது நல்ல நல்ல அழகான கறி. இது மிச்ச நாளைக்கு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட இது ஒரு 2-3 கிழமைக்கு ஃப்ரிட்ஜில் வைக்காமலே வெளியே வச்சுக்கொள்ளலாம். இதை நல்ல புளிப்பு அதே மாதிரி நல்ல உழைப்பும் நல்ல டேஸ்ட்டாகவும் இது இருக்கும். இதுக்கு எங்களுக்கு வேண்டிய மாதிரி கார்னிஷ் போட்டுக்கலாம். இதுக்கு கருவேப்பிலை பச்சை மிளகாய் தான் கார்னிஷ். பச்சை மிளகாய் இப்படி நல்லா இந்த கட்டுக்கு சொல்கிற டைமண்ட் கட் இந்த கட் வெட்டிட்டு இப்படி இதில் போடலாம். நான் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன போர்ஷன் செஞ்சு காட்டினேன், ஒரு 100-150 கிராம் மாதிரி. இதே உங்களுக்கு வீட்டில் ஒரு 8 பேருக்கு மாதிரி செய்கிறேன்னா, ஒரு 6-7 பேருக்கு செய்கிறதுக்குனாலும் ஒரு 500-750 கிராம் மீன் எடுத்து இந்த மாதிரி சின்ன துண்டுகளை வெட்டிக்கலாம். உங்களுக்கு இந்த பாறை மீன் அப்படி இல்லாட்டி போனால் டூனா பிஸ்ன்ற மீன் அதை எடுத்து சின்ன துண்டுகளாக வெட்டிட்டு தேவையான இன்க்ரீடியன்ஸ் மசாலாத்தூள், மிளகாத்தூள், குரக்கா புளி, உப்பு, மஞ்சள் இதை போட்டு வறுத்து எடுத்துகிட்டு நான் முதல்ல செய்து காட்டின மாதிரியே செய்து உங்களுக்கு பாவிக்கலாம். இதில் இந்த குரக்காவும் பூடு இந்த கறி பவுடர் இது சேர்றதுனால இதோட மருத்துவ குணம் வந்து நல்லது. கொலஸ்ட்ரால் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த குரக்கான்றது கொலஸ்ட்ரோலை ரொம்ப குறைக்கும். அதனால இந்த சாப்பாடு நல்ல விசேஷமானது. அதோட இதில் மருத்துவ குணமும் இருக்குது. இன்றைக்கி சாடி மீன் உங்களுக்கு செஞ்சு காட்டினேன் ஒரு போர்ஷன் மாதிரி. நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து இதை என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி.